स्टूडेंट्स नाम वीडियो ट्रिक्नोमेट्री क्वाड्रेंट एंगल्स एप्डी फाइंड पड़े इन टर्म्स ऑफ पाई पाकपर इेसिका नहीं एक्स एक्सिस इतो वाई एक्सिस नम्बर बेसिका यूस पड़े इन एक्स एक्सिस वर् एंगल वो जीरो डिग्री इत वो नयटी डिग्री और एल शेप फॉर्म आगे पांग नयटी कूड़े इन नयटी आड पड़ा 180 डिग्री 180 கூட இன்னொரு 90 டிகிரி ஆட் பண்ணா 270 டிகிரி 270 கூட இன்னொரு 90 ஆட் பண்ணா 360 டிகிரி இதுதான் இந்த ஆங்கிளோட வேல்யூஸ் இங்க தான் வரும் இதே இன் டம்ஸ் ஆஃப் பைல எழுதணும்னா எப்படி எழுதுறது அப்படினு பார்க்கலாம் இன் டம்ஸ் ஆஃப் பை அப்படின்றது பையும் 180 டிகிரியும் சேம் ஃபர்ஸ்ட் பேசிக் என்ன அப்படினா பையும் 180 யும் சேம் தான் பை இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி ஏன்னா ஒரு சர்க்கிள்க்குள்ள 360 டிகிரி இருக்கு அப்படினு நம்ம சொல்வோம் இல்லையா அதே மாதிரி ரேடியன் மெஷர்ல பார்த்தா ஒரு சர்க்கிள்க்குள்ள 2 pi radians இருக்கு அப்ப 2 pi அப்படிங்கறது actually 360 டிகிரி இதல பாதி தான் pi இதல பாதி தான் 180 அப்படிதான் எடுத்துருக்காங்க சோ piன்றது 180 வச்சு மத்த எல்லாத்தையும் நம்ம கால்குலேட் பண்ணிடலாம் இப்போ நமக்கு வந்து 90 வேணும் அப்படினா 180 2 ஆல் டிவைட் பண்ணா 90 கிடைக்கும் அப்ப இங்க 2 ஆல் டிவைட் பண்ணிடுவாங்க அப்ப pi by 2 is equal to 180 by 2 அதுதான் நம்ம 90 னு சொல்றோம் 270 வேணும் அப்படினா ஒரு ஆங்கிளை வந்து டைரக்டா இந்த மாதிரி கால்குலேட் பண்ணாம இப்போ டிகிரி கொடுத்திருக்காங்க மேம் டைரக்டா எனக்கு ரேடியன் மெஷர்ல மாத்தணும் என்ன பண்றது இப்போ 270 டிகிரியை ரேடியன் மெஷர்ல மாத்தணும் அப்படினா உங்களுக்கு வந்து பை வேணும் இல்லையா பை இன் டம்ஸ் ஆஃப் பைல மாத்தணும்னா இது கூட பை பை 180 டிகிரி அப்படினு மல்டிபிள் பண்ணிப்பாங்க கேன்சல் பண்ணிடுவாங்க 0 க்கு 0 கேன்சல் ஆயிடுச்சு 9 டேபிள்ல 9 2ஸ் ஆர் 9 3ஸ் ஆர் அப்ப மேல வந்து 3 பை இருக்கு கீழ 2 இருக்கு அப்ப 270 டிகிரியோட வேல்யூ வந்து 3 பை பை 2 தான் सो रेडियन मेशर एलुदु 3 पाई बाय 2 अब एलिपा इत वो 180 पाई इत 90 पाई बाय 2 जीरो के जीरो 360 डिग्री वो 2 पाई एलुदुवांगा सो इन टर्म्स ऑफ पाई यूस पनी आंगल्स वो एपी एल अब पाकपर सो मोदी क्वाड्रंट पे उमो फर्स्ट क्वाड्रंट एक्स एक्सिसुम पॉसिटिव वाई एक्सिसुम पॉसिटिव फर्स्ट क्वाड्रंट इतो सेकंड क्वाड्रंट थर्ड क्वाड्रंट फोर्थ क्वाड्रेंट इतना क्वाड्रेंटो नेम्स इंद आंगल्स एंड्रंट वो अब पाकपर फर्स्ट फर्स्ट क्वाड्रंट जीरो डिग्री कूड़े एदाद आंगल आड पड़े फर्स्ट क्वाड्रंट वो इले 90 डिग्री एदाद मैनस्पाल फर्स्ट क्वाड्रंटा वो ऐसा जीरो 1, 2, 3, 4, 30, 60, 90 वे आंगल्स इंकल नयटी एद्यूस पड़ा अब फर्स्ट क्वाड्रंट वोजको अब 90 माइनस थीटा 90 पाई बाय 2 माइनस थीटा पाई बाय 2 माइनस थीटा फर्स्ट क्वाड्रेंट वो अदमारी जीरो कूड़े यदा आड पड़ा इत क्वाड्रेंट वो जीरो प्लस थीटा चलिक्ला नम अदारी 360 डिग्री कूड़े यदा आड पड़ा फर्स्ट क्वाड्रेंट वो सो 2 पाई प्लस थीटा अब फर्स्ट क्वाड्रंट एं पैटर्न कटालों फर्स्ट क्वाड्रंट आंगलूँ अदमारी सेकंड क्वाड्रंट इत 90 90 विट पर आंगल वो 90 விட பெரிய ஆங்கிள்னா 90 பிளஸ் தீட்டா தான் பை பை 2 பிளஸ் தீட்டான்னு சொல்லுவாங்க பை பை 2 பிளஸ் தீட்டான்றது ரெண்டாவது குவாட்ரண்டோடது இது 180 டிகிரி 180 டிகிரியை விட சின்ன நம்பர் தான் உங்களோட செகண்ட் குவாட்ரண்ட்ல வரும் ஏன்னா 90 க்கு அப்புறம் 100 150 170 இங்க 180 வந்திருக்கு அப்ப 180 ல இருந்து ஏதாவது வேல்யூ மைனஸ் ஆச்சுனா செகண்ட் குவாட்ரண்ட்க்கு வரும்னு தெரிஞ்சுக்கோங்க 180ன்றது பை பை மைனஸ் தீட்டான்றது செகண்ட் குவாட்ரண்ட்ல வரும் 180 கூட ஏதாவது ஆட் பண்ணா தேர்ட் குவாட்ரண்ட்ல வரும் அதனால பை பிளஸ் தீட்டான்றது தேர்ட் குவாட்ரண்டோட ஆங்கிள் 270 இங்க இருக்கு 270 ல ஏதாவது வேல்யூவை மைனஸ் பண்ணிட்டோம் அப்படினா 3rd குவாட்ரண்ட்ல வரும் 3 பை பை 2 மைனஸ் தீட்டா வந்து 3rd குவாட்ரண்டோட ஆங்கிள்னும் 3 பை பை 2 கூட ஏதாவது ஒரு ஆங்கிளை ஆட் பண்ணிட்டா அது வந்து 4th குவாட்ரண்ட் ஆங்கிள்னு தெரிஞ்சுக்கோங்க அதே மாதிரி 360 டிகிரில இருந்து ஏதாவது மைனஸ் பண்ணாலும் அது கண்டிப்பா எந்த குவாட்ரண்ட்ல தான் வரும் 4th குவாட்ரண்ட்ல தான் வரும் 0 ல இருந்து எதையாவது மைனஸ் பண்ணாலும் 4th குவாட்ரண்ட்ல தான் வரும் 0 மைனஸ் தீட்டான்றதை வெறும் மைனஸ் தீட்டான்னு எழுதிப்பாங்க ஏன்னா 0 ல இருந்து மைனஸ் பண்ணா மைனஸ் தீட்டா தான் சோ ஒரு நம்பர் ஒரு வேல்யூ கொடுத்திருக்காங்கன்னா முதல்ல அந்த வேல்யூ எந்த குவாட்ரண்ட்ல இருக்குன்னு தெரிஞ்சாதான் நம்ம அந்த क्वेश्चनஐ கரெக்ட்டா ஆன்சர் பண்ண முடியும் சோ இதெல்லாம் இந்த குவாட்ரண்டோட ஆங்கிள்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க இப்போ ரெண்டாவது நம்ம பார்க்க போறது என்ன அப்படினா எந்த குவாட்ரண்ட் எந்த ரேஷியோக்கு பாசிட்டிவ் அப்படிங்கறதை நம்ம பார்க்க போறோம் இத வந்து முன்னாடியெல்லாம் வந்து நாங்கள் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் ஆல் சில்வர் டீ கப்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க இப்போ வந்து ஆல் ஸ்டூடெண்ட் டேக் சாக்லேட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க நீங்கள் எப்படி வேணாலும் ஞாபகம் வச்சுக்கோங்க இங்கே ஏஎஸ்டிசி இதில் உங்களோட நேம்ஸ் வச்சு உங்களால் ஏதாவது சென்டென்ஸ் மேக் பண்ணக்கூடாது நீங்கள் மேக் பண்ணிக்கலாம் ஸோ ஆல் சில்வர் டீ கப்ஸ் அப்படின்னு நாங்கள் யூஸ் பண்ணுறது அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்க்கலாம் இப்போது ஆல் அப்படின்னா ஆல் த ரேஷியோஸ் ஆர் பாசிட்டிவ்னு அர்த்தம் ஆல் அதாவது நம்மக்கிட்ட 6 ரேஷியோஸ் இருக்கு இல்லையா
sin cos tan cosecant secant காட்டினா அவங்க எல்லாரும் இங்க பாசிட்டிவ் தான் செகண்ட் குவாட்ரன்ட் செகண்ட் குவாட்ரல்ல sன்றது கொடுத்திருக்காங்க sன்னா sin னு அர்த்தம் sinோ சைனோட ரெசிப்ரோக்கலான கொசிக்கன் தீட்டாவும் இங்கே பாசிட்டிவ் இதை தவிர மற்ற எல்லாரும் நெகட்டிவ்க்கு போயிடுவாங்க டீனா டேன் டேனோட ரெசிப்ரோக்கல் வந்து காட் டேனோ காட்டும் டேன் அண்ட் காட் வந்து பாசிட்டிவ் மற்ற எல்லாரும் நெகட்டிவ் சீன்றது வந்து காஸ் தீட்டா காசும் காசோட ரெசிப்ரோக்கலான சீக்கண்ட்டும் இங்கே பாசிட்டிவ் இவங்களை தவிர மற்ற எல்லாருக்கும் நம்ம என்ன சிம்பிள் பண்ணணும்னா நெகட்டிவ் சிம்பிள் போடணும் அவ்வளோதான் இன்னொரு முக்கியமான விஷயம் இதில் பார்க்க போகிறோம் இந்த ஆங்கிள்ஸை பாருங்கள் இதில் வந்து இது வந்து உங்களோட எக்ஸ் ஆக்சிஸ் இந்த 2 பை இந்த 0 இந்த பை இவங்க வந்து எக்ஸ் ஆக்சஸோட ஆங்கிள்ஸ் அதே மாதிரி இந்த 3π/2 இந்த π/2 ஒய் ஆக்சஸோட ஆங்கிள் இது வந்து எக்ஸ் ஆக்சஸ் இது வந்து உங்களோட ஒய் ஆக்சஸ் ஃபஸ்ட்டு நீங்கள் இதில் தெரிஞ்சிக்க வேண்டிய முதல் பாயிண்ட் என்ன அப்படின்னா எக்ஸ் ஆக்சஸோட ஆங்கிள் வரும்போது எக்ஸ் ஆக்சஸோட ஆங்கிள் அப்படின்றது 0 கூட ப்ளஸ் ஆர் மைனஸ் தீட்டாவோ இல்லை 2π கூட ப்ளஸ் ஆர் மைனஸ் தீட்டாவோ இல்லைனா பை கூட ப்ளஸ் ஆர் மைனஸ் தீட்டாவோ எப்படி வேணாலும் இருக்கலாம் இந்த இந்த ஆங்கிள் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம்ல இந்த 0 இந்த 2π இந்த பை இவங்கெல்லாம் எக்ஸ் ஆக்சஸில் லைஸ் ஆகிற ஆங்கிள்ஸ் இவங்களோட வேல்யூஸ் வந்தது அப்படின்னா நம்ம பண்ண வேண்டிய ரூல் நோ சேஞ்ச் எதுவுமே சேஞ்ச் ஆகாது அங்கே கொடுத்துருக்க ரேஷியோ அப்படியே தான் வரும் அப்போ எக்ஸ் ஆக்சஸோட ஆங்கிளுக்கு வந்து நோ சேஞ்ச் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து ஒய் ஆக்சஸோட ஆங்கிள் ஒய் ஆக்சஸோட ஆங்கிள் அப்படின்றது ஒய் ஆக்சஸில் என்னென்ன ஆங்கிள் இருக்குது 90 and 270 தான் இருக்கு இல்லையா இப்போ 90ன்றது வந்து நம்ம π/2 எழுதுகிறோம் ஸோ π/2 கூட ஏதாவது ஆங்கிள் ப்ளஸ் ஆர் மைனஸில் வந்தாலோ இல்லை 3π/2 கூட ஏதாவது ஆங்கிள் ப்ளஸ் ஆர் மைனஸில் வந்தாலோ அவங்கள வந்து ஒய் ஆக்சஸ் பேஸ்ட் ஆங்கிள்னு சொல்லுவாங்க ஒய் ஆக்சஸ் பேஸ்டு ஆங்கிள் உங்களுக்கு கொஸ்டினில் வந்திருந்ததுன்னா வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகிடும் என்ன சேஞ்ச் ஆகும் அப்படின்னு பார்க்கலாம் சேஞ்ச் அப்படின்றது இப்போ சைன் அப்படின்ற ரேஷியோ இருந்ததுன்னா அது காசுன்னு சேஞ்ச் ஆகிடும் காசுன்னு இருந்ததுன்னா சைனுன்னு சேஞ்ச் ஆகிடும் அதே மாதிரி சைனோட ரெசிப்ரோக்கலான கொசிக்கண்ட் இருந்ததுன்னா சீக்கண்ட் சேஞ்ச் ஆகும் சீக்கண்ட் இருந்தால் ஸோ அதே மாதிரி டேன் இருந்தது அப்படின்னா காட்டுன்னு சேஞ்ச் ஆகும் காட்டுன்னு இருந்ததுன்னா டேனுன்னு சேஞ்ச் ஆகும் இதுதான் சேஞ்சஸ் எப்போது ஒய் ஆக்சஸோட ஆங்கிளில் உங்களுக்கு கொஸ்டின் கேட்டாங்கன்னா சேஞ்ச் பண்ணி எழுதணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க ஸோ ரெண்டு விஷயம் பண்ண போகிறோம் சைன் சேஞ்சுக்கு இந்த ஆல் சில்வர் டீ கப்ஸும் மற்றபடி இந்த ஃபார்மேட் மட்டும் பார்க்கலாம் இப்போ நிறைய எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு நல்லாவே புரியும் பாருங்களேன் இப்போ எக்ஸாம்பிள்ஸ் பார்க்க போகிறோம் எக்ஸாம்பிள்ஸில் இப்போ உங்களுக்கு ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க சைன் பை ப்ளஸ் தீட்டா அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க கொஸ்டின் சைன் பை ப்ளஸ் தீட்டான்றது என்ன அப்படின்றது உங்களோட கொஸ்டின் இப்போ ஒரே ஒரு விஷயம் யோசிங்க முதல்ல இங்கே என்ன இருக்குன்னு பாருங்கள் பையின்னு இருக்குது பையன்றது எந்த ஆக்சஸோட ஆங்கிள்னு பாருங்கள் பையன்றது இங்கே தான் வரும் அது எக்ஸ் ஆக்சஸோட ஆங்கிள் எக்ஸ் ஆக்சஸோட ஆங்கிள்லாம் சைன் வந்து மாறாது அப்போ ஆன்சர் கண்டிப்பாக சைன் தீட்டா தான் பேசிக் சைன் தீட்டான்னு எழுதிடுங்க எழுதியாச்சா இப்போ யோசிக்க வேண்டியது என்னென்னா பை ப்ளஸ் தீட்டா அப்படின்ற வேல்யூ எந்த குவாட்ரண்ட்டில் வரும் அப்படின்னு பார்க்கணும் இது பை பை ப்ளஸ் தீட்டான்றது கண்டிப்பாக தேர்ட் குவாட்ரண்ட்டில் தான் வரும் பை ப்ளஸ் தீட்டா இங்கே தான் லைஸ் ஆகுன்றத பார்த்தோம் இல்லையா இந்த தேர்ட் குவாட்ரண்ட்டில் யாரெல்லாம் பாசிட்டிவ்னு யோசிக்கணும் சால் சில்வர் டீ கப்ஸ் அப்போ இங்கே வந்து டேனும் காட்டும் தான் பாசிட்டிவ் இங்கே நம்மளுக்கு கேட்டிருக்கிறது என்னது சைன் கேட்டிருக்காங்க சைனோட தேர்ட் குவாட்ரண்ட் வேல்யூ மைனஸ்ன்னு போடணும் அப்போ மைனஸ் சைன் தீட்டா தான் உங்களோட கரெக்டான ஆன்சர் இது எந்த குவாட்ரண்ட்டில் இருக்குன்னு பாருங்கள் இந்த குவாட்ரண்ட்டில் இந்த ரேஷியோ பாசிட்டிவாக நெகட்டிவான்னு பாருங்கள் அதுதான் எழுதணும் ஆன்சருக்கு சிம்பிள் பார்க்கக்கூடாது கொஸ்டினுக்கு தான் சிம்பிள் பார்க்கணும் இப்போ கொஸ்டினில் ஃபார் எக்ஸாம்பிள் காஸ் பை பை டூ ப்ளஸ் தீட்டான்னு கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் பை பை டூ ப்ளஸ் தீட்டாவோட வேல்யூ என்னன்னு உங்களை கேட்குறாங்க கொஸ்டினில் அப்போ என்ன பண்ணணும்னா பை பை டூ ப்ளஸ் தீட்டா இதுதான் பை பை டூ எந்த ஆக்சஸோட ஆங்கிள்னு பாருங்கள் முதல்ல பை பை டூன்றது ஒய் ஆக்சஸோட ஆங்கிள் ஒய் ஆக்சஸோட ஆங்கிள் வந்துருச்சுனாலே கண்டிப்பாக ரேஷியோஸ் என்ன ஆகிடும் சேஞ்ச் ஆகிடும் அப்போ காசு இருந்தால் என்னவா மாறும் சைனாக மாறும் அப்போ இதுவும் ஆன்சர் என்ன தான் சைன் தீட்டா தான் பை பை டூ ப்ளஸ் தீட்டான்றது எந்த குவாட்ரண்ட்டுன்னு பாருங்கள் பை பை டூ கூட ஒரு ஆங்கிள் ஆட் பண்ணாது கண்டிப்பாக எந்த குவாட்ரண்ட்டில் வரும் செகண்ட் குவாட்ரண்ட்டில் தான் வரும் இதுதான் பை பை டூ ப்ளஸ் தீட்டா பை பை டூ ப்ளஸ் தீட்டாவில் யாரோட வேல்யூ தான் பாசிட்டிவ் சைன் வேல்யூ தான் பாசிட்டிவ் அதாவது சைனும் கொசிக்கண்டும் தான் பாசிட்டிவ் இங்கே கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க காஸ் கேட்டிருக்காங்க அதனால நம்ம மைனஸ் சைன் தீட்டான்னு தான் எழுதணும் இந்த ஆன்சருக்கு நம்ம சிம்பிள் போடல உங்கள் கொஸ்டினுக்கு தான் சிம்பிள் போடுறோம் அதை தான் நீங்கள் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணுங்க இப்போ டேன் கேட்டிருக்காங்க டேன் 3π/2 மைனஸ் தீட்டான்னு கேட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ 3π/2ன்றது உங்களோட 270 டிகிரி நான் இதை இங்கே திருப்பி ட்ரா பண்ணிக்கிறேன் இது வந்து 3π/2 270 டிகிரி இங்கே கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா 270 மைனஸ் தீட்டா அதுதான் 3π/2 மைனஸ் தீட்டான்னு கேட்டிருக்காங்க இது முதல்ல எந்த ஆக்சஸ் ஆங்கிள்னு பாருங்கள்
So 3 pi by 2 minus theta and the value kammiyana kandipa inga da varum third quadrant la da varum third quadrant la da ungaloda 3 pi by 2 minus theta irukku. So all silver teacups abindradhula idhula tan oda value so 3 pi by 2 la tan oda value positive da but tan இந்த வேல்யூ வந்து பாசிட்டிவ் தான் அப்போ ப்ளஸ் சைன் தான் நம்ம போடணும் முதல்ல நீங்கள் சைனும் போடலாம் இல்லை ரேஷியோவே எழுதலாம் உங்களோட இஷ்டம் இதில் வந்து 3 பை பை டூன்றது எந்த ஆக்சஸோட ஆங்கிள் ஒய் ஆக்சஸோட ஆங்கிள் ஒய் ஆக்சஸோட ஆங்கிளுக்கு நம்ம சேஞ்சா நோ சேஞ்சா சேஞ்ச் ஒய் ஆக்சஸ்னாலே சேஞ்ச் ஆகிடும் அப்போ டேன் என்னவா சேஞ்ச் ஆகும் காட்டாக சேஞ்ச் ஆகும் அப்போ காட்டிட்டான்னு எழுதுனீங்கன்னா அதுதான் உங்களோட கரெக்டான ஆன்சர் இது மட்டும் இல்லாமல் ஒரே ஒரு விஷயம் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க இது மாதிரி எல்லாமே நீங்கள் ஆன்சர் பண்ண முடியும் நெகட்டிவ் ஆங்கிள்ஸ் நெகட்டிவ் ஆங்கிள்ஸ் அப்படின்றது என்னன்னா மைனஸ் தீட்டா இது நிறைய கொஸ்டின்ஸில் வந்து யூஸ் ஆகும் அப்போ சைன் ஆஃப் மைனஸ் தீட்டா என்ன காஸ் ஆஃப் மைனஸ் தீட்டா என்ன டேன் ஆஃப் மைனஸ் இது மாதிரி எல்லா ரேஷியோவும் கேட்பாங்க மைனஸ் தீட்டான்றது எந்த குவாட்ரண்ட்டில் வரும்னா மைனஸ் தீட்டானா ஜீரோ மைனஸ் தீட்டான்னு அர்த்தம் இதுதான் ஜீரோ அப்போ இங்கே தான் மைனஸ் தீட்டா வரும் மைனஸ் மைனஸ் தீட்டான்றது ஆக்சுவலாக ஃபோர்த்து குவாட்ரண்ட்டோட ஆங்கிள் ஃபோர்த்து குவாட்ரண்ட்டில் யாரெல்லாம் பாசிட்டிவ் காசும் சீக்கண்டும் தான் பாசிட்டிவ் மற்ற எல்லாரும் நெகட்டிவ் தான் ஜீரோன்றது வந்து உங்களுடைய எக்ஸாக்சஸ் ஆங்கிள் அப்போ இந்த ரேஷியோஸ் யாருமே மாற மாட்டாங்க சிம்பிள் மட்டும் தான் நம்ம சேஞ்ச் பண்ணணும் சைன் ஆஃப் மைனஸ் தீட்டான்றது வந்து மைனஸ் சைன் தீட்டா தான் ஏன் அப்படின்னா ஃபோர்த்து குவாட்ரண்ட்டில் காசுக்கும் சீக்கண்டுக்கும் மட்டும் தான் பாசிட்டிவ் போடணும் மற்ற எல்லாருக்கும் நெகட்டிவ் போடணும் அப்போ காஸ் ஆஃப் மைனஸ் தீட்டான்றது மட்டும் என்னென்னு வந்துடும் ப்ளஸ் காஸ் தீட்டான்னு வந்துடும் டேன் ஆஃப் மைனஸ் தீட்டான்றதும் மைனஸ் டேன் தீட்டாவாக தான் இருக்கும் ஏன்னா ஃபோர்த்து குவாட்ரண்ட்டில் காஸ் மட்டும் தான் பாசிட்டிவ் இதே மாதிரி கொசிக்கன் சீக்கன் காட்டும் எழுதலாம் அதில் சீக்கண்ட் ஆஃப் மைனஸ் தீட்டா மட்டும் தான் ப்ளஸ் சீக்கன் தீட்டான்னு வரும் மற்ற எல்லாரும் நெகட்டிவில் தான் வருவாங்கன்றதையும் தெரிஞ்சுக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்